அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய நீட் சிலபஸில் இருக்கக்கூடிய மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது மூலக்கூறு அடிப்படையிலான பாரம்பரியம் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய பார்ட் டூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பார்ட் டூ வந்து பார்த்திங்கன்னா, இட்ஸ் அபவுட் த டோட்டல் லெசன். இந்த முழு பாடத்தில் என்னென்ன விடயங்களை நாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோவாக இங்கே நாம் கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ ஆகிய இரண்டு வகையான நியூக்ளிக் அமிலங்கள் உயிரினங்களில் காணப்படுகின்றன. நார்மலாக வந்து ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஆர்கானிசமில் செல்ஸ், தே ஆர் ஆல் மேடப் ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த செல்ஸுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும், அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே குரோமோசோம்ஸ் இருக்கும், அந்த குரோமோசோம்ஸ்குள்ளே டிஎன்ஏ இருக்கும். அப்புறம் ஜீன் எங்கே சார் இருக்கும் அப்படின்னா, ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட்டு தான் ஒரு ஜீன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலாக ஒரு ஜீனுன்னு சொல்கிறோம், அந்த ஜீன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நத்திங் பட் அ டிஎன்ஏ செக்மெண்ட். அதாவது இப்போ ஒரு ஜீன் வந்து ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குண்டான தகவல்கள், இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அதனுடைய டிஎன்ஏ செக்மெண்ட்டில் தான் இருக்கும். அப்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு பண்பை கட்டுப்படுத்தக்கூடிய தகவல்கள் இருக்குங்கிற பட்சத்தில் அதை ஒரு ஜீன் ஆக நாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். புரியணும்னு நினைக்கிறேன். அப்போது டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ரிபோ நியூக்ளிக் ஆசிடு ஆர்என்ஏ எங்கே சார் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஆர்என்ஏ வந்து நியூக்ளியஸுக்கு உள்பகுதியில் காணப்படும், ஆனால் குரோமோசோமுக்கு வெளிப்பகுதியில் காணப்படும். அதே போல் நியூக்ளியஸுக்கு வெளியிலையும் இந்த ஆர்என்ஏக்கள் வந்து காணப்படும். இந்த ஆர்என்ஏக்களில் நிறைய வகைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஒரு ஆர்கானிசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஆர்கானிசமில் டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமே இருக்கும். சில வைரஸ்களை தவிர அந்த வைரஸ்களில் ஆர்என்ஏ இருக்கலாம் அல்லது டிஎன்ஏ இருக்கலாம். மற்ற எல்லா ஆர்கானிசத்துலேயுமே இந்த டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் இருக்கும். எஸ்பெஷலி யூகேரியாட்ஸ் எடுத்துக்கிட்ட ப்ரோகேரியாட்ஸ்லேயுமே வந்து நீங்கள் டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாமே இருக்கும். ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ் எக்ஸப்ட் த வைரஸ், அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுபோக இன்னும் சில செல்ஸ் இருக்குது, ஆர்பிசி, ஃப்ளோயம் செல்ஸு, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் வந்து கிடையாது. ஸோ அந்த இடத்துல வந்து டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் டிஎன்ஏவினுடைய ஃபுல் ஃபார்ம், ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் ஆர்என்ஏவினுடைய ஃபுல் ஃபார்ம். ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் ஃபவுண்ட் இன் லிவிங் சிஸ்டம், உயிரோடு இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளிலும் இந்த ரெண்டுமே காணப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். டிஎன்ஏ ஆக்ட்ஸ் அஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். எக்ஸப்ட் இன் சம் வைரஸஸ், சில வைரஸஸ் தவிர மற்ற எல்லா ஆர்கானிசம்லையும் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். மரபு பொருளாக டிஎன்ஏ காணப்படுகிறது. ஆர்என்ஏ த்ரூ இட்ஸ் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் சம் வைரஸஸ், மோஸ்ட்லி ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அ மெசஞ்சர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம். பெரும்பாலான உயிரினங்களில் டிஎன்ஏ மரபு பொருளாக திகழ்கிறது. சில வைரஸ்களில் ஆர்என்ஏவானது மரபு பொருளாக செயல்படுகிறது. இது பெரும்பாலும் தூதுவராக, அதாவது மெசஞ்சர்ஸ் ஆக, இணைப்பு மூலக்கூறுகளாக, அதாவது அடாப்டர் மாலிகூல்ஸ் ஆக, நெக்ஸ்ட் வினையூக்கிகளாக, கேட்டலிஸ்ட் ஆக செயல்படுகிறது. இதுக்குள்ள ஒரு தகவல் அடங்கியிருக்குது, அது என்னது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தூதுவராக அப்படிங்கிறது எம்ஆர்என்ஏவை குறிக்குது, மெசஞ்சர் ஆர்என்ஏ என்று நாம் அதை சொல்லலாம். இணைப்பு மூலக்கூறுகளாக இருப்பது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, கடத்து ஆர்என்ஏ என்று நாம் அதை தமிழ்படுத்தலாம். அதே போல் வினையூக்கிகளாகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஆர்என்ஏ, ரிபோசோமல் ஆர்என்ஏ, ரிபோசோம் ஆர்என்ஏ என்று நாம் சொல்லலாம். அப்போது மூன்று வகையான ஆர்என்ஏ இருக்குது, எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ. இந்த மூன்று வகைகளுக்கும் தனித்தனியாக பணிகள் இருக்குது, அந்த பணிகள் தான் இங்கே போட்டிருக்காங்க. எப்படி அது தூதுவராக, எப்படி அது இணைப்பு மூலக்கூறுகளாக, எப்படி அது வினையூக்கிகளாக செயல்படுகிறது அப்படிங்கிறத இந்த பாடத்தில் நாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அடுத்தது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபங்க்ஷன்ஸ் அஸ் மெசஞ்சர், ஆர்என்ஏ ஹேஸ் அடிஷ்னல் ரோல்ஸ் ஆஸ் வெல். என்னென்னலாம், இட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அடாப்டர், ஸ்ட்ரக்சரல் அண்ட் இன் சம் கேசஸ் கேட்டலிட்டிக் மாலிகூல் என்று சொல்லியிருக்கிறார்கள். கேட்டலிட்டிக் மாலிகூல்னால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம சொன்னோம், வினையூக்கிகளாக அது செயல்படுகிறது என்று. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல், அமைப்பு பொருளாக செயல்படுகிறது. அடாப்டர் அப்படிங்கிறது இணைப்பு மூலக்கூறுகளாக செயல்படுகிறது.
In class 11, you have already learnt the structure of nucleotides. நியூக்ளியோடைடுகளினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து அமைப்பு வந்து ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம கொஞ்சம் மறந்துருப்போம். நாம் வந்து இந்த லெசனில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் இந்த நியூக்ளியோடைடு பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாம் வந்து இந்த லெசனையே கண்டக்ட் பண்ணி கொண்டு போவோம். அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷனும் சேர்த்து சொல்லி தான் நாம் இந்த வீடியோக்களை போடுவோம். கண்டிப்பாக மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தரவாக இருக்கும். ஸோ நியூக்ளியோடைடுகள் அப்படிங்கிறது தமிழ்லையும் நியூக்ளியோடைடுகள் தான். த வே தீஸ் மோனோமர் யூனிட்ஸ் ஆர் linked to form nucleic acid polymers. இதை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முந்தின பார்ட்டில் வந்து நாம் சொன்னோம். நியூக்ளியோடைடுகள் எல்லாம் சேர்ந்து பாலிமர் ஆக பலப்படித்த தன்மை கொண்டதாக காணப்படுகிறது. அந்த தன்மை கொண்ட மூலக்கூறு தான் டிஎன்ஏ. நெக்ஸ்ட் வந்து இன் திஸ் சாப்டர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏவின் அமைப்பை பற்றி நாம் இந்த பாடத்தில் படிக்கப் போகிறோம். இட்ஸ் ரெப்ளிகேஷன், டிஎன்ஏவினுடைய இரட்டிப்பாதல் பற்றி நாம் இதில் படிக்கப் போகிறோம். Process of making RNA from DNA. இதுக்கு பேர் படியெடுத்தல் என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷன் பற்றி நாம் படிக்க போகிறோம். ஜெனட்டிக் கோடு, மரபுக்குரியன்கள் அல்லது முக்குற்றியம் என்று நாம் சொல்வோம் தமிழில், அதை பற்றி நாம் படிக்க போகிறோம். அடுத்து த சீக்வன்சஸ் ஆஃப் அமினோ ஆசிட் இன் ப்ரோட்டீன்ஸ், அந்த மரபுக்குரியன்கள் புரதங்களில் உள்ள அமினோ அமிலங்களை எவ்வாறாக உற்பத்தி செய்கிறது, ரைட்டா? ஹவு த ஜெனட்டிக் கோடு இஸ் ஆப்ரேட்டிங் டு ப்ரொடியூஸ் அமினோ ஆசிட் இந்த ப்ரோட்டீன், இப்படிங்கிறத நாம் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு த ப்ராசஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். நார்மலாக வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன், படியெடுத்தல் அப்படிங்கிற ஒரு விடயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏ தகவல் பெயர்வு அல்லது டிஎன்ஏ மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். இந்த வினைகளினுடைய வரிசை கிரமத்தை நாம் படிப்போம். என்னென்ன நிலைகளில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத நாம் படிப்போம். நிறைய ஃபேஸஸ் இருக்குது. அந்த ஃபேஸஸில் வந்து ஒவ்வொரு ஃபேஸஸ்லேயும் என்னென்ன என்சைம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது, அந்த ரியாக்ஷனுடைய எண்டு ப்ராடக்ட் என்னது, கடைசியாக எந்த இடத்துல அந்த ரியாக்ஷன் நடக்குது, இப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம் ரொம்ப தெள்ள தெளிவாக இந்த பாடத்தில் நாம் படிப்போம். அண்ட் எலிமெண்ட்ரி பேசிஸ் ஆஃப் தேர் ரெகுலேஷன். ரெகுலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஜீன் வந்து எப்போ வெளிப்படணும், எப்போ அதனுடைய கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம உடம்புல வந்து இன்சுலின் ப்ரொடியூசிங் ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எங்கே இருக்கும், பேன்க்ரியாஸில் இருக்கும். பேன்க்ரியாஸில் ஐலெட்ஸ் ஆஃப் லேங்கர்ஹான்ஸ் என்று சொல்லக்கூடிய லேங்கர்ஹான்ஸ் திட்டுக்களில் பீட்டா செல்னு சில செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸ் தான் இன்சுலினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போதும் அந்த செல் வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீன்கள் வந்து, அதாவது இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, டிஎன்ஏ இழைகள், அந்த டிஎன்ஏ இழைகள் வந்து எப்பொழுதுமே வந்து அந்த இன்சுலினை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்குமானா, இல்லை. நம்ம உடம்புல எப்போ குளுக்கோஸ் கண்டென்ட் ரைஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து அந்த ஜீன் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும், அது இன்சுலினை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அது வரைக்கும் அதை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தது, அதை ஓப்பன் பண்ணுறது அல்லது சுவிட்ச் ஆன் பண்ணுறது யார், எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஜீன் ரெகுலேஷனில் நாம் படிப்போம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஸ்டேட் போர்டில் வந்து மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் லெசனையே நம்ம முடிச்சு வச்சுருக்கோம். அதுலேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஜீன் ரெகுலேஷன் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நாம் பேசியிருப்போம். அதுக்குண்டான பிளேலிஸ்ட்டு தனியாக இருக்கும், நீங்கள் உள்ளே போய் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ இங்கே தமிழாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஸோ இந்த பாடத்தில் டிஎன்ஏவினுடைய அமைப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, இரட்டிப்பாதல், டிஎன்ஏவினுடைய ரெப்ளிகேஷன், டிஎன்ஏவிலிருந்து ஆர்என்ஏ உருவாதல், அதற்கு பேர் படியெடுத்தல் என்று நாம் சொல்கிறோம், மரபுக்குரியன்கள் என்று சொல்லக்கூடிய ஜெனட்டிக் கோடு, எவ்வாறு அமினோ அமிலங்களை நிர்ணயித்து புரதச் சேர்க்கையை நிகழ்த்துகின்றன அப்படிங்கிறதை நாம் படிக்கிறோம், புரதச் சேர்க்கையினுடைய படிநிலைகள், அதில் தகவல் பெயர்வு அல்லது மொழிபெயர்ப்பு அல்லது டிரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட்டு மரபணு நெறிப்படுத்தப்படல். இப்போ தான் கடைசி நேரத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஜீன் ரெகுலேஷன், ரெகுலேஷன் ஆஃப் த ஜீன், வென் த ஜீன் ஷுட் பி எக்ஸ்பிரஸ்ட் அப்படிங்கிறத நாம் படிப்போம். அதை யார் கண்ட்ரோல் பண்ணுது, ஹூ இஸ் கண்ட்ரோலிங் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த டிஎன்ஏ ஆர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஜீன் அப்படிங்கிறத நாம் படிப்போம். ஆகியவற்றை பற்றி தெளிவாக படிப்போம். கடந்த 10 வருடங்களில் மனித மரபணு திட்டம் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஜீனோம் அப்படின்னா என்னன்றதெல்லாம் பின்னாடி நம்ம பேசலாம். இப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஹியூமன் பீயிங்ஸில் என்னென்ன வகையான ஜீன்கள்லாம் இருக்குது, அந்த ஜீன்களுக்கு என்னென்ன பணிகள்லாம் இருக்குது, அதே மாதிரி
புரதங்கள் தான் வந்து அதனுடைய பணிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம படிச்சிருப்போம். ஏற்கனவே அது சம்மந்தமாகவும் சொல்லியிருப்போம். ஒரு ஜீன் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஜீனுக்குள்ளே ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட் இருக்கும். அந்த டிஎன்ஏ செக்மெண்ட் வந்து இட் இஸ் ஹேவிங் த இன்ஃபர்மேஷன்ஸ் டு ப்ரொடியூஸ் த ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு டிஎன்ஏ இழை இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஜீனுக்குள்ளே ஒரு டிஎன்ஏ இழை இருந்துச்சு அப்படின்னா அது பண்புகளை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத பற்றி நாம் சொல்லுவோம். அட் தி சேம் டைம் அது புரதங்களை உற்பத்தி செய்வதற்கு உண்டான தகவல்களை வைத்துள்ளது. அதனால் அந்த பண்பு கட்டுப்படுத்தப்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதை வந்து நாம் ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அப்படின்னாக்க, நார்மலாக ஒரு ஜீன் இட் கன்சிஸ்டிங் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் டு ப்ரொடியூஸ் அ ப்ரோட்டீன், தட் ப்ரோட்டீன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ கேரக்டர். ஓகேங்களா? ஸோ அப்போது மனித மரபணு திட்டம்னா என்னது அப்படின்னா, மனிதனோட ஒரு செல், ஒரு ஹேப்ளாய்ட் செல், ஒரு ஸ்பெர்ம் செல் அல்லது ஒரு எக் செல்லை எடுத்துக்கிட்டு அந்த எக்குக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோம்குள்ளே இருக்கக்கூடிய ஜீன்ஸ் எல்லாம் என்னென்ன, அந்த ஜீன்ஸுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, அது என்னென்ன பணிகளை கட்டுப்படுத்துது, எந்தெந்த புரதங்களை உற்பத்தி செய்வதற்குண்டான தகவல்களை அது வைத்திருக்கிறது, அதே மாதிரி ஒரு புரதம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு புரதத்திற்கு ரெஸ்பான்சிபிள் ஒரு ஜீன் மட்டும்தானா, இல்லை நிறைய ஜீன்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ ஒன் ப்ரோட்டீன் இஸ் கண்ட்ரோல் பை மெனி ஆஃப் த ஜீன்ஸ் அண்ட் ஒன் ஜீன் இஸ் கண்ட்ரோலிங் மெனி ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ். அப்போ என்னென்ன ஜீன் என்னென்ன ப்ரோட்டீனை கண்ட்ரோல் பண்ணுது, என்னென்ன ஜீன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு புரதத்தை கண்ட்ரோல் பண்ணுது, இப்படிங்கிற எல்லா விடயங்களையும் தெளிவாக நாம் படிக்கிறதுக்கு பேர் தான் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். அப்போ ஜீனோம்னா என்னது அப்படிங்கிறத பற்றி பின்னாடி நம்ம பேசலாம். மரபியல் துறைக்கு ஒரு புதிய சாதனையை படைத்துள்ளது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், மனித மரபணு திட்டம். இப்பாடத்தின் கடைசி பகுதியில் மனித மரபணு திட்டத்தின் விளைவுகள், அதன் மூலமாக என்னென்ன விஷயங்களை வந்து நாம் புதுசாக இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய நவநாகரிக கண்டிஷனில் நிலையில் நாம் என்னென்ன மருத்துவ முறைகள் வந்து அதில் நிறைய மாற்றங்கள் நாம் கொண்டு வர முடியும், நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மனித மரபணு திட்டம் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மூலமாக ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்கு இல்லையா, மரபு வழி நோய்கள், அந்த நோய்களை வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் வரிசைப்படுத்தும் முறைகள் ஆகியவற்றை பற்றியும் விவாதிக்கப்பட்டுள்ளன. சி ஹியர், இந்த இடத்துல ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். த டிட்டர்மினேஷன் ஆஃப் கம்ப்ளீட் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம். ஹியூமன் ஜீனோம் அப்படின்னா ஒரு கேமெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஜீன் செட்டப், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஒரு கேமெட் இருக்குது, அது ஹியூமன் ஜீனோம் அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸில் இருக்கக்கூடிய கேமெட், மேல் கேமெட்டாக இருக்கலாம், ஃபீமேல் கேமெட்டாக இருக்கலாம், அந்த கேமெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீன் செட்டப். இதே மாதிரி மற்ற ஆர்கானிசம்லேயும் கேமெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீன் செட்டப் பண்ணிங்க, மொத்தமாக ஆராய்ச்சி பண்ணிங்க, உள்ள என்னென்ன ஜீன்ஸ்லாம் இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அது வந்து அந்த ஆர்கானிசத்தினுடைய ஜீனோம். இந்த ஜீனோம்க்கு தமிழாக்கம் வந்து மரபணு தொகையம் என்று நாம் சொல்வோம். மரபணு தொகையம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியூமன் ஜீனோம் டியூரிங் லாஸ்ட் டிக்கெட், கடந்த 10 வருடங்களிலே ஹாஸ் செட் இன் அ நியூ எரா ஆஃப் ஜீனோமிக்ஸ். ஜீனோமிக்ஸ் அப்படின்னா மரபியல் சம்பந்தமாக நாம் படிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஜீனோமிக்ஸ். இந்த லாஸ்ட் செக்ஷன் த எசென்ஷியல் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் சீக்வன்சிங் அண்ட் இட் கான்சிக்வன்சஸ் வில் பி டிஸ்கஸ்டு. இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து நாம் செய்கிறதன் மூலமாக என்னென்ன விஷயங்களை நாம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் இங்கே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.